ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி விஷ் அகாடமி நான் உங்கள் அனிதாராஜ் இருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஃப்ரீ டைமை கூட பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான் இன்றைக்கி நம்ம அதில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அதை எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயினான ஸ்டெப் என்னன்னா டிசைடு நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேயே சின்ன சின்ன ஒர்க்ஸ் லைக் ஹாபீஸாகவே நம்ம சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க்கோ இல்லை க்ராச்செட் ஒர்க்கோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம் அதை கூட நம்ம பிஸ்னஸாக மாற்றி சக்ஸீடு லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ இட் ஸ்டெப் டிசைட் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டால் பேக் போகக்கூடாது நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பிளான் எந்த மாதிரி அதை நம்ம பெரிய லெவலில் பண்ண போகிறோமா இல்லை சின்ன லெவலில் பண்ண போகிறோமா ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுற்றிலும் என்னென்ன மாதிரி இருக்குது நமக்கு என்ன ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்போ ஆன்லைன்லேயே எல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம எல்லா பிஸ்னஸ் ப்ளானையும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் எந்த மாதிரி ஆரம்பிக்கணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணனும் அது எல்லாமே நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு நூறுரூபா இருக்குது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு மந்த்தில் அதை எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் ஸோ அப்படி ஒரு டார்கெட் வைச்சா மட்டுந்தான் அடுத்தடுத்த லெவலை வந்து நம்ம ரீச் பண்ணி போக முடியும் இல்லை டார்கெட்டே இல்லாமல் நம்ம பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் எதுவும் நடக்காது ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு எஃபி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் சப்போர்ட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கக்கிட்டே நம்ம ஒர்க்கை பற்றி சொல்லலாம் அதை தாண்டி நம்ம எஃபி அதில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே நம்ம சப்போர்ட்ஸ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும் அண்ட் த மெயின் ஒன் இஸ் ஆஃபர்ஸ் நம்ம சப்போர்ட்ஸ் பெர் வாங்குறோம் பாருங்கள் அது வந்து கஸ்டமர்கிட்ட கூட நம்ம வாங்க முடியும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ரொம்ப அழகாக அதுக்கு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறப்போ இன்னும் பர்ஃபெக்டாகவே நம்மக்கிட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு டெய்லர் ஷாப் போகிறீங்க அப்படின்னா அவர் ஒரு டெ சுடிதர் ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அந்த சுடிதரோடு சேர்த்து ஒரு பேண்டும் கொடுப்பாரு எதனால் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் மாதிரி ஸோ இது வந்து நல்ல ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுக்கும் நம்ம இதை இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோன்னா ஒரு பெல்ட்டி பேக்கோ இல்ல இப்போ கிளாத்லயே ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது இருக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட நம்ம வாங்கிக்கலாம் இனிஷியலா இது பண்றப்ப ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் சோ இது மூலமாவும் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் பிளஸ் நமக்கு நிறைய ஆர்டர்ஸும் வரும் அண்ட் மெயின் திங் இஸ் பங்க்சுவாலிட்டி ஒரு ஒர்க்கை உங்களால் ரெண்டு நாளில் முடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட மூணு நாளுன்னு கூட சொல்லலாம் நான் த்ரீ டேஸில் கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு ஆனால் த்ரீ டேஸில் தரேன்னு சொல்லிட்டு ஃபோர்த் டே கொடுக்கக்கூடாது ஏன்னா பங்கச்சுவாலிட்டது மெயினான விஷயம் எப்போவுமே ஒரு பொருள் எந்த டைம் எப்போ கொடுக்குறோன்னு சொல்கிறோமோ அந்த டைம் கரெக்டாக கொடுத்துடணும் ஸோ அது வந்து மெயினாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அகெய்ன் அகண்ட் அகென் கண்டிப்பாக வந்து என்ன வேணும் அப்படின்னு அப்படின்றது நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஸோ பங்க்சுவாலிட்டியை வந்து எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்றது நம்ம ப்ராடக்ட்லேயும் இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம ஹோம் பேஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவ்ளோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்குமே பங்க்சுவாலிட்டி அப்படின்றது மெயினான ஒரு விஷயம்தான் ஸோ பங்க்சுவாலிட்டி அப்படின்றது மெயின் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி குவாலிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் நம்மளை வச்சே தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்க் த்ரெட் இயரிங் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இயரிங் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குது ஸோ இந்த நூறு ரூபாய்க்கு நம்ம அதை வாங்குவோமா அந்த மாதிரி திங்க் பண்ணணும் நம்மளை வச்சே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் இந்த பொருள் நூறு ரூபாய்க்கு வாங்குவேனா நான் இந்த பொருள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குவேனா அந்த மாதிரி யோசிக்க யோசிக்க தான் நம்மளோட குவாலிட்டியை நம்ம மேல் மேலும் அதிகரிக்க முடியும் குவாலிட்டி அண்டு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்றைக்குமே நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது அதோடய குவாலிட்டியில் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்கணும் ரிசல்ட்டும் அதே மாதிரி நமக்கு சூப்பராக வரும் நெக்ஸ்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எஃபி வாட்ஸ்அப் அதிலெலாம் வந்து ஆட் போடுறப்போ நிறைய பேர் நம்மக்கிட்டே என்கொயர் பண்ணி வருவாங்க ஆனால் எல்லோரும் வாங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஒரு பாதி பாதி பேர் தான் வாங்குவாங்க அதுக்காக ஏனோ தானோன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது அவங்க என்ன கேட்டாலும் அதுக்குள்ளே ஆப்டான ஆன்சர் கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் வந்து பை பண்ணுவாங்க ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஈவன் நம்ம ஒரு ரீசன்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாரி எப்படி இருக்கும் கலர் போகுமா இதே கலரில் வருமா அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும் அப்போ தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நான் ஏன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் நம்ம ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே போதும் அவங்களே நம்ம ப்ராடக்டை வச்சு மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க நான் இவங்க கிட்டே வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீயும் பண்ண அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க நான் அதனால தான் கஸ்டமரோட ச ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத போட்டிருக்கேன் ஸோ நம்ம எப்போதுமே ஃபங்க்சுவல் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டியில் பர்ஃபெக்டாக இருந்து பர்ஃபெக்டாக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்கிற பட்சத்தில் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒன்று தேவையே கிடையாது நம்ம ப்ராடக்டே நின்று பேசும் அண்ட் அவங்க வந்து அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா நான் என்ன என்ன பேஸிஸில் சொல்ல வரேன்னா எல்லோரும் வந்து மெயினாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு குழந்தைங்க இருக்குது என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல குழந்தைங்க இருந்து நீங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அவங்க வெளியே எங்கேயாவது இருக்கிறாங்களா அவங்கள பற்றின கவலைகள் இருக்கும் ஆனால் இவங்க இப்போ பக்கத்துலேயே இருக்கிறப்ப நீங்கள் அவங்களையும் பார்த்துக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் பிஸ்னஸும் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தாட் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தாட் எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் மட்டும் யோசிங்க ப்ராப்ளத்தையே என்றைக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ சொல்யூஷன் மட்டும் நல்லா யோசிங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ப்ராடக்ட் கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதிலிருந்து லேர்ன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் இதை கடைபிடிங்க கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக அமையும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்